Hi and hello friends, welcome back to Rubes Pet Zone. In this video, we will see the Cheeni puraks. எங்க அண்ணனுடைய புறாக்கள் இதெல்லாமே இதுல இருக்கிற மூணு புறாக்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இந்த புறாக்கள் மூணுக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு. இப்போ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் லைன் பேர்டு கிடையாது, மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனேஜில் பேர்டு. இந்த புறாக்களை இந்த வீடியோவில் காட்டுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புறாக்களுடைய அம்சங்கள் எப்படி இருக்குது, இந்த புறாக்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கணும், இந்த புறாக்களில் இப்படிலாம் புறாக்கள் இருக்குது, இந்தந்த அம்சங்கள்லாம் புறாக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த புறாக்களில் ரெண்டு மெயில் ஒன்று ஃபீமேலு, அந்த ஃபீமேல் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஓல்டு லைன் டச்சப்பில் எடுத்த புறாக்கள், ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் வாய்ந்த புறாக்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங் வச்ச லைனேஜ் பேர்ட்ஸ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக வந்து எடுத்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த புறாக்களுடைய ஸ்டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த புறாக்களுடைய முக லட்சணம், அந்த புறாக்களுடைய அந்த அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து விசிபிலிட்டி தெரியும். இப்போ ஜாக் ஜீனி புறாக்கள் அப்படின்னு பார்த்தாலே அதுக்கு வந்து ஒரு டாமினன்சி லெவல் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஜாக் ஜீனியை வந்து ஒரு சப்ஜாவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஸ் புறாக்கள் கூட போடும்போது ஜாக் ஜீனியிலே மோஸ்ட் ப்ராபபிளி சிக்ஸ் இருக்கும். ஏன்னா ஜாக் ஜீனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக்காக வந்து அதோடைய ஜீன் வந்து டாமினன்சி அதிகம். இது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஜாக் ஜீனி வந்து ரொம்பவே பிடிச்சமான செட்டு. நிறைய பேருக்கு ஜாக் ஜீனி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு புறாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா பறவைத்திறன் இருக்கும், நல்லா ஏறி பறக்கும். தென் பார்த்திங்கன்னா இந்த புறாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரக்க டெம்ட்டு அந்த ஃபிட்னஸ் லெவலெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த புறாக்களெல்லாம் நல்ல நிதானமாக ஆஞ்சி பறக்கக்கூடிய புறாக்கள், ரொம்பவே வந்து ஒரு தெளிவான புறாக்கள். பேசிக்காக ஒரு ஜாக் ஜீனி செட்டு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்களுடைய அந்த துடிப்பும் சரி, அந்த புறாக்களுடைய அந்த விவரமும் சரி, ஒரு நல்ல அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முக்காசி பார்த்த புறாக்கள்லாம் எல்லாமே அப்படி தான், அது எல்லாமே வந்து நல்ல ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய புறாக்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்கும் அந்த புறாக்கள், பறவை ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த புறாக்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பறக்கிற ரேஷியோவாக இருக்கட்டும், அந்த புறாக்கள் நம்ம பார்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்தந்த டைமிங்க்கு எல்லாமே கரெக்டாக வந்து போகக்கூடிய புறாக்கள், நல்லா வந்து தெளிவான ஒரு பறவை இருக்கக்கூடிய புறாக்கள், நம்மளை வந்து ஏமாற்றாத ஒரு லைன் புறாக்கள், நம்மளை வந்து இன்றைக்கி பறந்துட்டு நாளை பறக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாது. கரெக்டான முறையில் நம்ம ஃபீட் பண்ணி, கரெக்டான முறையில் ட்ரெயின் பண்ணி, கரெக்டான முறைகளில் அந்த மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்குன்னு உள்ள ஒரு பேரை வந்து தேடி கொடுக்கக்கூடிய ஒரு லைன் புறாக்கள்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் அந்த ஃபீமேலோடைய அந்த அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆண் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் பேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்து பொருந்தக்கூடிய வகையில் உள்ள புறாக்கள். இப்போ இந்த ஃபீமேலோடைய ஐசைன் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த ஐசைனோடைய வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோடைய ஐயோடைய ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னு, ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இந்த அமைப்பில் இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வாய்ந்த புறாக்கள், இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து டெமோ பார்த்த ஒரு லைன் புறாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு லைன் இதான் அந்த ஃபீமேல். ஆக்சுவலாக அதோடைய அந்த ரெக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வெல் பேலன்ஸ்டாக இருக்கும் அதோடைய பாடிக்கு எல்லாத்துக்குமே. வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஜீனியே பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை.